செக் செக். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிவா உள்ளே வரும்போதே சொன்னார், இது ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த கரோனா காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் நிறைய சீன் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் பொன்குமரன் சார் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணலாம். ஏன்னா சிவாவோட நடிக்கும்போது சாதாரணமான டைலாக் பேசும்போது கூட அவ்வளோ இதாக கலாய்ச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்களாம் ஒரே ஏரியா தான், லைக் சவுத் வெஸ்ட் புரோகர், சிஐடி நகர், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஸோ ரோட்லேயே கிரிக்கெட் ஆடி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிற பசங்க. ஸோ இப்போ எங்களை வந்து மொரீஷியஸ் கூப்பிட்டு போய் திரும்ப ஒரு எப்படி எங்களுக்கு கலகல் டூரில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு பூனேல இருந்தோம், காசியில் இருந்தோம். ஸோ அங்கே ஒரு பெரிய, இதுக்கு முன்னாடியே எனக்கு சிவாக்கும் நிறைய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா இந்த கிரிக்கெட் ஆடக்கூடிய லைக் தெருவிலேருந்து கிரிக்கெட் ஆடி இந்த சிசிஎல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பல காமெடிகளெல்லாம் பார்த்து இப்போது அவர் வந்து அதை இப்படி ஒரு லுக்குறார் பார்த்தீங்களா, இதிலே தெரிஞ்சிடும் இதில் இதுக்கு என்ன பல அர்த்தம் இருக்குதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக எல்லோரும் டீமாக எல்லோரும் போகிறோம். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சிவா, ஹாப்பி டு ஒர்க் வித் பாயல், வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் தானியா அண்ட் சோனியா, லைக் எல்லாமே ஒரே சஞ்சனா, எல்லாருமே ஒரே ரைமிங்கில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர்ஸ். லைக் இந்த கதையை வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவர் சொன்னார், இது வந்து கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஹிட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஃப்ரான்ச்சைஸி மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். மைக்கில் சொல்லுங்களேன் ப்ரோ. ஸோ இந்த படங்கள் இன்னும் நிறைய லைக் கோல்மால் 1, கோல்மால் 2 அந்த மாதிரி, ஒரு ஹிந்தியில் எப்படி ஆல் தி பெஸ்ட் கோல்மால் இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸி இருக்கும், அந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி பொன்குமரன் சார் நிறைய இன்னும் சீரியஸாக பண்ணணும், இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த படங்களை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐம் ஷுர் இட் வில் பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது இன்னும் நிறைய கதைகள் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ ஆரம்பிங்க நீங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. செக், எல்லாருக்கும் வணக்கம். பிரதர், இது பிரதர்னு சும்மா சொல்கிற வார்த்தை கிடையாது, உண்மையிலேயே ஜீவா எனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரோட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அதுக்காக தான் ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் தான் பண்ண போகிறேன் என்ன ஃபோன் பண்ணார். பிரதர் கதை சூப்பராக இருக்குது, கேளுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே கலகலப்பட்டு மாதிரி நம்ம எல்லாம் இப்போ கோல்மால் மொரீஷியஸ், கோல்மால் 2 லண்டன், கோல்மால் 3 அமெரிக்கா, அப்படி அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம். ஓகே. ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸ் மீட்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் புக்கெலாம் தராங்க, இது இருக்குது நம்ம பண்ணதில் அவ்வளோவா அதெல்லாம் தந்திருக்கவே மாட்டாங்க. ஷூட்டிங்லேயே பார்க்க மாட்டோம், பூஜையிலே இருக்குது, சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வினோத் ஜெயின் சார் அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே யோசிக்கும் போது இது மாதிரி ஒரு கேலிபரில் இவ்வளோ பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மீட் பண்ண வந்தார், ஷூட்டிங்கில் தான் வந்து பார்த்தாரு. இங்கே வந்து நான் தேடி இருந்தேன் எங்கே அவரை காணும் அப்படின்னு பார்த்து, இன்றைக்கி அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருக்காரு. இங்கே பண்ணி ஸோ டைரக்டர் சார் அவருக்கு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேஷ் ஜெயின், உண்மையிலே க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர் அவர். ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகணும், எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம விஷயம் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் இன் திஸ் மூவி. அண்ட் என்னென்னா என்ன பயன்னா எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. சப்போஸ் எப்போ மறந்துடுறா தப்பான வச்சுக்காதீங்க. மனோஜ் சார், சாது கோபிலா சார், மனோபாலா சார், அண்ட் விஜய் ஆண்டனி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். அண்ட் சரவணன், நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியா தான் நாங்கள், அதனால் ரொம்ப ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு பிக்னிக்கில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் இங்கே இருக்காங்க, பாயல் ஜி மேடம், ஓகே தானியா, ஹலோ ஹாய். அண்ட் பொன்குமரன் சார் அவரை பற்றி பேசுகிறேன்னா, இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டரை வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்தது, ப்ராஜெக்ட் வந்து வந்த உடனே கொரோனா பீக்கில் போச்சு, அப்புறம் செகண்ட் வேவ் எல்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியிலே கான்சன்ட்ரேட் பண்ணி
இப்போ நாங்கள் போனோம்னா அப்படியே ஷூட் பண்ணி முடிகிற அளவுக்கு எல்லாத்தையும் பக்காவாக கையில் வச்சுருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இது மாதிரி ஒரு டைரக்டரோட ஃபஸ்ட் டைம், ஏன்னா கன்னடத்தில் அவ்வளோ பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு, ஆனால் இங்கே வந்து இந்த படத்தை நம்ம ஒரு சூப்பர் ஹிட் ஆகணும் ஆக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா. தேங்க் யூ ஸோ மச் சார், வெரி ஹாப்பி வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போ ஜியோவை பற்றி திருப்பி நான் ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும், என்னென்னா அவர் என் டார்கெட்டை வந்து எப்பவுமே கொண்டு போயிட்டே இருக்காரு மேலே. என்னென்னா போன போன ரன்வீர் சிங்கோட நடித்தார், இப்போ என் கூட. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இல்லை இப்போ என்ன எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து, இப்போது ரன்வீர் சிங் நமக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவர் ஜஸ்ட் பாலிவுட் தான். ஓகே, நம்ம அகில உலகன்றதுனால ஸோ ஹாலிவுட்டையும் தாண்டி, அதனால் பிரதர் ஐ ஹோப் ஹீ டோன்ட் மிஸ்டேக் மீ ரன்வீர் சிங். ஒருவேளை அவர் பார்த்து நான் சொல்லிடுறேன், சாரி ரன்வீர் சிங். ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது ஜஸ்ட் பூஜை தான். அது பூஜை முடிஞ்சது மாதிரி நாங்கள் திருப்பி சக்ஸஸ் மீட். பூஜையே இப்படி இருக்குது, ஆனால் உண்மையிலேயே ப்ரொடியூசர் பயங்கரமான ஆளுங்க. ஒரு ட்வின்ஸ் பர்த்டேவை இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அடுத்தது சக்ஸஸ் மீட்டுக்கு இன்னொரு பர்த்டே பார்ட்டி வெயிட் பண்ண போல இருக்கு, அதுக்குள்ளே வந்துடும் சார். உண்மையிலே சார், நீங்கள் நிறையா கோல் மாலெலாம் கட்டுங்க, என்னையும் ஜீவாவையும் பாயல் மேடம் தனியா மேடம் பறந்துடாதீங்க எல்லா படத்துலேயும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டூருக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. நான் இங்கேருந்து இவருக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லாமல் போனேன்னா இந்த வீடியோ எதுவுமே வரவே வராது. வாங்க பிரதர், தேங்க்யூ. இன்னைக்கு என்னன்னா சத்தியமாக சொல்கிறோம் பிரதர், ஸ்கூலில் ஒரு பிடி சார் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு பிடி சார், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், சீக்கிரமாக நீங்கள் டைரக்ட் பண்ணுற படம், அந்த படத்துலேயும் நல்ல ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காரு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கோல்மால் டெஃபினட்டாக எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரே ஒரே விஷயம்,